நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது தி லிவிங் லெஜண்ட் திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை பற்றி. அதாவது ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷத்துக்கு மேலே அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அவருக்கு 80 வயசு. இன்றைக்கி அவர் வந்து எங்களோட போட்டி போட்டுட்டு மேடை நாடகம் நடிச்சுட்டுருக்கார். ஒரு அமைச்சூர் நாடக நடிகனாக அவர் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அவருக்கு வந்து கொடிகட்டி பறந்துட்டுருக்காரு தான் நான் சொல்லுவேன். 60-70 நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவரோட நாடகங்களை ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள நடக்கிற சமாச்சாரங்கள் ரொம்ப அழகாக சிச்சுவேஷனல் காமெடியாக அவங்க நாடகம் அமையும். அது வந்து அவங்களுக்கு அப்போ ஆசிரியர் வந்து திரு கே கே ராமன் அவர்கள். கே கே ராமன் எப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் சமாச்சாரத்தை கொண்டு வந்து மேடையில் கொடுக்குறதுல அவர் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் மோகன் அடிக்கடி சொல்லுவான், கே கே ராமன் மட்டும் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தார்னா இன்றைக்கி ஒரு 2-3 ஐலண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பார்வா, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் காமெடி உண்டு. பிஜி உடாஸ் மாதிரி எழுதக்கூடியவர் அந்த காலத்திலே அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மோரக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான், கே கே ராமன் தான். அந்த கே கே ராமன் வந்து அழகான சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு, மாமனார் மாமியார் பிரச்சனை, வெளியூர்லேருந்து மாமா வருது, அத்தை வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு ஓடி போகிறான், பொண்டாட்டியோட தொல்லை தாங்காமல், இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துட்டு ரொம்ப அழகாக அதை பின்னி படைஞ்சு ஒரு சிச்சுவேஷன் காமெடியாக கொண்டு வந்து அப்படி பியூட்டிஃபுல்லாக நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்துவார். அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் அப்படி கொண்டாடினாங்க ராமூர்த்தியை. அதாவது பாய் நெக்ஸ்ட் டோர் நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, இவர் வந்து பாய் நெக்ஸ்ட் டோரில் இவர் ஹோல்சமாக எல்லா குடும்பத்திலையும் போய் உட்காந்தார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு நடிகர். என்னென்ன ராமூர்த்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆத்தர் கொடுக்கறத அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 100% அதை வந்து ஆக்கி கொடுப்பார். அதில் வந்து என்ன நினச்சி ஆத்தர் எழுதுகிறானோ அதை முழுமையாக அங்கே வந்து வெளிப்படும் மேடையில். இன்ஃபேக்ட் சிலதெல்லாம் பார்த்தா ஆத்தர் சொன்னதோட இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓ இந்த மாதிரி ஆங்கிளில் கூட பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஆங்கிள் கூட இருக்கா இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு ஆத்தர் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அது மோகன் அடிக்கடி சொல்லுவான், நான் வந்து ஆரம்ப காலத்தில் 1-2 ட்ராமா எழுதினேன், கிரேசி தீசபால பக்கம் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் எழுதினேன். அதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் லெவலில் நான் இருந்ததை வச்சுருந்தேன் நான் எழுதினேன். பட்டு காத்தாடி ராமமூர்த்திக்கு எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய எழுத்தே வந்து இன்னும் மெச்சூர் ஆச்சு. நான் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன் ராமூர்த்திக்கு எழுத ஆரம்பித்த அப்புறம். ஏன்னா மோகனோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே ராமூர்த்திக்கு, வென் மோகன் வாஸ் 25 இயர்ஸ் ஓல்டு, என்ன சப்ஜெக்ட்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்க இளமை காலத்தில் அவங்களால ஹனிமூன் போயிருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவார் ராமூர்த்தி, 50-55 வயசில் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை அவங்களாம் பிறந்ததுக்கப்புறம் இந்த வருஷம் ஹனிமூன் போயாகணும்னு ஒய்ஃப்ட்டு அடம்பிடிப்பார். அவர் தள்ள தள்ள அடிச்சுப்போ, ஏன் வந்து ஹனிமூன் போல ஆரம்ப காலத்தில் அப்படின்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் கொடுப்பார். அதெல்லாம் ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும் மோகனோட எழுத்துல. அதில் ஒரு சமாச்சாரம் என்ன சொல்வார்னா, கல்யாணம் புதுசுல நான் ஹனிமூன் போயிருக்க வேண்டியது, அப்போ ட்ரெயினுக்கு கிளம்பணும், கிளம்புற டைமாக பார்த்து எங்கள் மாமனார் வந்து குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு பாத்ரூமுக்கு போனேன். சரி அவர் குளிச்சுட்டு வந்தப்புறம் கிளம்பலான்னு இருந்தேன். அவர் குளிக்க போனப்போ சோப்பு தேய்ச்சிட்டுருக்கார் உடம்புல, சோப்பு தேய்ச்சிக்கும் போது அந்த சோப்பு வழுக்கி கீழே விழுந்துருத்து. சாதாரணமாக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், கீழே சோப்பு விழுந்ததுன்னா அதை குனிஞ்சு கையால் எடுப்போம் இல்லையா, அவர் காலாலேயே அந்த சோப்பு எடுக்க ஆரம்பிச்சாராம். அதில் வழுக்கி நேராக ரேடியில் வந்து விழுந்தாராம். ரேடினா வாசப்பக்கம், அந்த வாசப்பக்கத்தை வந்து விழுந்தாராம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்பான். அப்புறம் என்னடாச்சு, ரேடியிலேருந்து அப்படியே அவர் தூக்கின்னு போயிட்டாங்க அவ்வளோவா அப்படின்னு. அந்த ஜோக்கை வந்து நாகேஷ் அவர்கள் கேட்டுட்டும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார் மோகனை. இந்த ரேடிங்கிற வார்த்தை எப்படா பிடிச்சி, இது ரொம்ப பேர் தெரியவே தெரியாத, எப்படா அந்த வார்த்தையை நீ பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ராமூர்த்தியோட மாஸ்டர் பீஸ். என்ன பண்ணுவார், இந்த ஹனிமூன் போகிறதுக்காக ஆஃபீஸில் பயங்கரமாக சண்டை போட்டு மேனேஜரோட இந்த ப்ரௌடர் ஃபுட்டு கிராச்சுவிட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை கூட்டிட்டு ஈ வில் கோ டு ஹனிமூன். எல்லாருக்கும் ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும், கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பசங்க பொண்ணுங்க பையன் பொண்ணு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் என்னடாது இந்த வயசில் அப்படி கூத்தடிக்கிறான்னுட்டு. அங்கே போயிட்டு ஒரு ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குவார், அது ஒரு ராஜாவோட கெஸ்ட் ஹவுஸ். ஸோ நிறைய சிச்சுவேஷன் காமெடியாக வரும். அதை என்ன பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அப்பா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஒரு நடிகரால். அதே மாதிரி பத்தி பத்னி அவர் மா அப்படின்னு ஒரு நாடகம் மோகன் எழுதினார் ராமூர்த்திக்கு. அது கூட ஐயா அம்மா அம்மம்மான்னு தூர்தர்ஷனில் வந்தது. நல்ல ஒரு அருமையான ஃபேமிலி சப்ஜெக்டு. அதாவது ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாமல் ஒருத்தர் இருப்பான், ஏன்னா சிஸ்டர்ஸ்க்கெலாம் கல்யாணம் பண்ணோட்டோ அவன் அப்பா இவனோட கல்யாணத்தை தட்டி போட்டுட்டே வருவார். ஒரு ஸ்டேஜில் 35 வயசில் அவன் கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒய்ஃப் நேக்கிங் ஒய்ஃப்னால நிறைய பிரச்சனைகள் வரும்.
அம்மா அப்பாவும் கூடவே இருப்பா, இது எப்படிடா சமாளிக்கிறது, தன்னோட பழைய அந்த பேச்சுலர் வாழ்க்கையை எப்படியா அனுபவிக்கிறது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவான், அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டையை முட்டி விட்டு அதில் குளிர் காயலாம் அப்படின்னு நினைப்பான். அதுக்கு அவன் படுற அவஸ்தை, அதுக்கப்புறம் அவங்களை பிரிச்சுட்டும் அவங்க படுற கஷ்டம், இதுதான் அந்த நாடகத்தோட கரு. ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். அதில் சில இடங்களில் ராமூர்த்தியோட அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சீன் சொல்கிறேன், ராமூர்த்தி உள்ளே குளிச்சுட்டு இருப்பார், ஒய்ஃப் ஹாலில் ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருப்பா, ஊர்லேருந்து ராமூர்த்தியோட மாமனார் வந்திருப்பார், என்னம்மா சௌக்கியமா ஜானகி எப்படி இருக்க, நல்லா இருக்கேப்பா, வாங்கப்போ வாங்க வாங்கோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா இங்கே வாங்கோ, யாரை வந்திருக்கா பாருங்கோ அப்படிம்பார். இவர் உடனே உள்ளேருந்து, யார் காலங்காத்தா இவனா கடங்கார வந்திருக்கானா, ஒன்றும் கொடுக்க முடியாது சொல்லிட்டு வெரைட்டி அனுப்பு அப்படிம்பார். ஒய்ஃபு வந்து அவள் அப்பாவுக்கு எதிராக ரொம்ப அவமானமாக இருக்கும், என்னடா அது இப்படி பேசிட்டேரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சாரி பாரு, இல்லை பரவாயில்லம்மா மாமனார் தானே இருப்பேன், கொஞ்சம் ஆகிட்டே யார் வெளில போச்சு அப்படின்னு உள்ளே வருவார். உள்ளே வந்து மாமனார் பார்த்துடும், அங்கேயோ மாமா நீங்களா, மன்னிச்சுக்கோங்கோ நீங்கள் இருக்கிறத நான் கவனிக்கல, நீங்கள் இங்கே இருக்கேடா, நான் உள்ளே குளிச்சுருந்தேன்னா நீங்கள் நிற்கிறத நான் பார்க்கல, இவ்வளோ தான் மோகன் எயின்தான் ஒரு டைலாக்கு. இதுக்கே எனக்கு சிரிப்பா, பட் அதுக்கப்புறம் அதை ஒரு 10 தடவை வேறு வேறு மாடுலேஷனில் அந்த ஸ்டேஜை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி போய், நீங்கள் இங்கே இருக்கேடா, நாங்கள் நின்றுனா நாங்கள் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிக்கு போயிட்டுப்பார். இங்கே இருந்து பாருங்க தெரியல, அதனால் நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் பேசியிருக்க மாட்டேன், நீங்கள் போனப்புறம் பேசியிருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வார்த்தை ஜாலங்களால் ஒரு 10 முறை அதை சொல்லி ஆடியன்ஸ்ட்டு அப்ளாஸ் வாங்கியிருப்பேன். அது வந்து டெஃபினட்டாக அந்த கேலிபர் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இந்த ரகலைக்கு அப்புறம் அவங்க மாமனார் கிளம்புறேன் அப்படிம்பார். கிளம்பும்போது அவர் வந்து ராமூர்த்திட்ட, என்ன மாப்பிள்ள கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஆமாம் 1 வருஷம் ஆகுது, அதுக்கு என்னப்போ இல்லை ஏதாவது ஜானகி வயிற்றில் புழு பூச்சி உண்டா, ஓ அதை கேட்குறீங்களா, ஆமாம் உண்டு மாமா, போன வாரம் கூட டாக்டர் அழைச்சி போனேன், ஏதோ அமீபியாசிஸ் சொன்னார், ஐயோ நான் அதை கேட்கல மாப்பிள, ஏதான விசேஷம் உண்டான்னு கேட்குறேன், ஓ விசேஷம் கேட்குறேளா, ஆமாம் தல தீபாவளி வருது, நீங்கள் கூட மோதிரம் போடுறேன்னு சொன்னேன்னே அடிமா, அவர் துண்டு எடுத்து தலையில் போட்டு நான் வரேன் மாப்பிள அப்படின்னு கிளம்பிடுவார். அவர் போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் சொல்லுவார், எங்கே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எங்கள் அப்பா இங்கே வந்திருக்கார், நீங்கள் உள்ளே குளிச்சுட்டு இருக்கீங்க, ஏன்னா இங்கே வாங்குவோம் அப்படின்னா உடனே வர வேண்டியதில்லை, அங்கேன்னு எந்த கமெண்ட் அடிப்பா இங்கே அறிவட்டோட, உங்கள் அப்பா வந்திருக்காருன்னு எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும், உங்கள் அப்பா வந்திருக்காரா, ஏன்னா அப்பா வந்திருக்கா வாங்குவோன்னு சொல்லணும், ஏன்னா இங்கே வந்து பாருங்கோ யார் வந்திருக்கான்னு அப்படி ஒரு முழை இழுத்தேன்னா எனக்கு என்ன தெரியும், சரி எவ்வளோ கடைக்காரன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வரட்டுறீ அப்படின்னா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அந்த நகைச்சுவையெல்லாம் மேடையில் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சுகமாக இருக்கும். அது அதான் மோகன் என்ன நினைச்சானோ அதை விட ஒரு 100 மடங்கு எக்ஸ்ட்ரா அந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். டைலாக் காமெடியும், அதாவது அந்த டிராமாவில் நிறைய டைலாக் காமெடி உண்டு, அதையும் வந்து அவர் சொல்லும்போது சில பாஸ்லாம் விடுவார், அது ரொம்ப சுகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அதெல்லாம் வந்து ராமூர்த்திட்டே தான் கற்றுனேன். ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்டு கேட்பான், ஏன்டா 35 வயசு ஆகியும் உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பான். ஒரே வார்த்தையில் சொல்லுவா, சொல்லு மை பேரண்ட்ஸ். உடனே அவன் வந்து யூ மீன் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படிமா. இவர் உடனே ஒரு சின்ன பாஸ் விடுவார், அவனோட பாப்பார், பேரண்ட்ஸ்னால் ஃபாதர் அண்ட் மதர் தான், இதில் உனக்கு என்ன இவ்வளவு டவுட்டுன்னு எனக்கு புரியல அப்படிம்பார். ஓன்னு போகும் அந்த ஜோக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஓகே ஜோக்கு நல்ல ஜோக்கு, அதையும் மீறி அவர் சொன்ன விதம் ஒன்று, இதெல்லாம் மீறி அந்த ஒரு குட்டி பாஸ் ஒன்று விட்டார் இல்லையா, அந்த பாஸ் அதனால் கிடைக்கிற அந்த அப்ளாஸ் அது அப்படி சம்திங் பிரில்லியன்ட். அந்த நம்மள் நிறைய நல்ல ஜோக் உண்டு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவள் அப்பாட்ட வந்து தன்னோட ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ராமூர்த்தி. அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுவது அவர் என்ன சொல்வார், அப்பா ஜானகி வந்து காஃபி கொண்டு கொடுப்பா மாமனாருக்கு, அவர் வாங்கிப்பார் சாப்பிட்றதுக்காக. உடனே அவன் உள்ளே போனதுக்கப்புறம் ராமூர்த்தி சொல்லுவா, அப்பா காஃபியை சாப்பிடாத, ஜானகி காஃபியில் விஷத்தை கலந்துருவா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் வந்து ஜானகி காஃபியில் விஷத்தை கலந்துருவா, என் ஒய்ஃப் மங்களம் காஃபி கலந்தாலே விஷமாக தான் இருக்கும், இது ரெண்டுத்துல எது பெட்டர், பேசாமல் நான் ஹோட்டலுக்கே போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறேன். அவ்வளோ ஜோராக போகும் அந்த ஜோக்கு. இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து அழகாக அமைஞ்சு வந்தது அந்த பீரியடில். நான் இன்ஃபேக்ட் அப்ராட்லாம் போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் நடிப்பில் நிறைய ராமூர்த்தி சாயல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், எனக்கு அது ரொம்ப பெருமை தான், பிகாஸ் எனக்கு கற்றுக் கொடுத்ததே ராமூர்த்தி தான். ஒருத்தர் ஒருத்தட்ட கற்றுக்கும் போது கண்டிப்பாக அவரோட பாணி கொஞ்சம் நம்மள்கிட்ட தொத்திக்கும்,
இப்போ ஜிஎன்பி பாணி, எம்எல்வி பாணி அது மாதிரிலாம் இல்லையா, அந்த மாதிரி நாடகத்தில் இது ராமூர்த்தியோட பாணி. அது எனக்கு வந்ததில் வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் சில ஜோக்ஸ் வந்து நான் சொல்லும்போது சரியாக போகலைன்னா நான் மோகன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், மோகன் இந்த ஜோக்கை எவ்வளோ சொல்லி பார்த்தேன்டா, பத்து பிள்ளையாக சொல்லி பார்க்குறேன், சரியாகவே போகலடா மோகன் அடிமா, டே ராமூர்த்தி நினச்சி நாளைக்கு சொல்லி பாடுறா, அந்த மாடுலேஷனில் சொல்லி பாடுறா, அந்த ஜோக் சரியாக போகலன்னு நான் என் பேரை மாற்றிக்கிறேன்டா அப்படிமா. அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் போய் அந்த ஜோக்கை ராமூர்த்தி சொல்கிற மாதிரி சொல்லி பார்த்தா பிச்சுன்னு போகும், வெளில வந்துன்னு சொல்லுவான், இப்போ என்ன சொல்கிற என் ஸ்கிரிப்டை குறை சொன்னியே, நீ ராமூர்த்தி மாதிரி ஒழுங்காக நடிக்கிறோம் அப்படிமா. ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, என்னோட ஸ்கிரிப்டை நான் வந்து 60% கொடுத்தேன்னா அது 100% ஆக்கிறது ராமூர்த்தி, நீங்கள்லாம் வந்து 70-80% தான் வரு, அது 100% ஆக்கிறது ராமூர்த்தி மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி அவரோட நாடகம் துப்பரியம் சாம்புன்னு கிட்டத்தட்ட ஒரு 1940s 1950s எழுதப்பட்ட ஒரு கதை, தேவன் அவர்கள் எழுதின ஒரு கதை. அதை வந்து ராமூர்த்தி அவரோட 40வது வயசில் பண்ணி நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 70-75 அதை ரிப்பீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சுகமாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் போய் உட்காந்துக்கிறான், போய் பார்க்கறேன் அப்படின்னா சம்சூஸாக ஒரு 5-star ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ரோலில் அவர் வந்து டைலாக் பேசுகிறதுலேருந்து அவருடைய மூமெண்ட்லேருந்து அவருடைய அங்க அசைவுகள்லேருந்து எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த 30s 40s கொண்டு வருவார். இதில் அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், சில பாஸ்லாம் இருக்கும் டைலாக்ல, அது ரொம்ப ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். அட்டேங்கப்பா இவ்வளோ பாஸ் விட்டு அந்த டைலாக்காக எடுப்பார், அது வரைக்கும் ஆடியன்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த முகபாவம் சரி, அதில் ஏற்கனவே சாம்புக்காக மூக்கு இருக்கும், ராமூர்த்திக்கு அந்த மூக்கு உண்டு, இருந்தாலும் அதை விட பெரிய மூக்கு ஒன்று வச்சுட்டுருப்பார், தலை சொட்டை அந்த வழுக்க விக்கு வச்சுட்டுருப்பார். இதோ இவ்வளோ உபத்திரங்களை மீறி அதை வந்து 1940-50 கொண்டு வந்து மேடையில் நிறுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி ஜீன்ஸ் போட்ட ஒரு பசங்க உட்காந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னா எப்பேற்பட்ட நடிகனாக இருக்கணும். அதாவது காலத்தை வென்ற நடிகர்கள் இவாள்லாம், இவாள்லாம் வந்து டெஃபினட்டாக மற்ற நடிகர்களோட சேர்த்துக்கூடாது, காத்தாடி ராமூர்த்திலாம் அதெல்லாம் மீறின ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நான் சொல்லுவேன். அந்த ட்ராமா பார்த்துட்டு ராமூர்த்திட்டு போய் சார் ட்ராமா எப்படி இருந்துன்னு ராமூர்த்தி கேட்டார். துப்பரியம் சாம்பு பார்த்துட்டு நான் சொன்னேன், நல்ல மழை காலத்தில் கொட்டது மழை, வீட்டில் அழகாக அந்த பால்கனியில் உட்காந்து வெங்காய பக்கோடாவும் ஒரு பாதாம் பல்வாவும் சாப்பிட்டா எப்படி சுகமாக இருக்கும், அந்த சுகம் இருந்து ராமூர்த்தி அப்படின்னு நான் சொன்னேன். அவரோட டௌரி கல்யாண வைபோகமே அற்புதமான நாடகம், நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு கணக்கே கிடையாது, அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். தங்கிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு அண்ணா வந்து படுற கஷ்டத்தை விசு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார், அது வந்து இதை விட பிரமாதமாக அதை வந்து ப்ரெசென்டே பண்ண முடியாது, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவார். இன்ஃபேக்ட் அதில் வந்து காமெடியும் இருக்கும், கொஞ்சம் சீரியஸும் இருக்கும், பட் அத்தனையும் ஈடு கொடுத்து ராமூர்த்தி அந்த 2 மணி நேரமும் ஃபுல்லாக அந்த ஸ்டேஜை ஆக்கிரமிச்சுட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். அதில் இன்னொரு கெட்டிக்காரத்தின் என்னென்னா, ஸ்டேஜை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிப்பார், அந்த ஒரு 15-20 அடி அந்த ஸ்டேஜ் இருக்குன்னா அதை ஃபுல்லாக ஹி வில் யூட்டிலைஸ், சும்மா ஒரு இடத்துல டைலாக் பேசிட்டு போகிறதுங்கிறது கிடையாது, அந்த ஸ்டேஜை முழுமையாக ஆக்குபை பண்ணிட்டு அந்த நிஜமாகவே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டிராயிங் ரூம் உள்ள நடக்கிற ஒரு இன்சிடென்ட் மாதிரி ரொம்ப அழகாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார், அந்த ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு, தட் இஸ் சம்திங் பிரில்லியண்ட். அந்த நாடகத்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து தன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புகிற சீனு, கல்யாணம்லாம் முடிஞ்சிடும், கடைசியில் கையில் பணம்லாம் ஓஞ்சிடும், எதுவுமே இருக்காது, இவன் யார்கிட்ட கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னானோ, அதாவது இவன் பொண்ணுக்கு அவர் பையன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லியிருப்பான், அவர் வந்து அங்கே நின்றுருப்பார் அந்த கல்யாணத்துக்கு. அப்போ அந்த வேலைக்காரன் அங்கேருந்து வந்து, ஐயா ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ஐயா, அவன் க்ளீன் பண்ணியிருப்பான் சத்திரத்தை, இவருக்கு கையில் ஒன்றுமே இருக்காது, ஐயா ஒன்றுமே இல்லையப்பா என் கையில், எல்லாத்தையும் கொடுத்து கல்யாணத்தை பண்ணிட்டேன், என்ன ஐயா போகிற இடத்துல உங்கள் பொண்ணு நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுவான். வேற வழி இல்லாமல் அந்த நாகோஜி ராவ் அந்த கேரக்டர் அவர் காலில் போய் விழுந்து அவர்கிட்டருந்து ஒரு பணத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த இவன்ட்ட கொடுப்பான். அந்த சீன்லலாம் ராமூர்த்தி பெர்ஃபார்மன்ஸ் அபாரமாக இருக்கும், எல்லோரும் சொல்லுவாங்க வெறும் காமெடி ஆக்டர் தானே, கிடையாது, அவர் பண்ணுற சீரியஸ் வந்து இன்னும் பிரமாதமாக போய் மனசை தைக்கும். அது இப்போ சமீபத்தில் ராமூர்த்தி வந்து நானு அப்படின்னு ஒருத்தர் தான் அவருக்கு கதைவசம்லாம் எழுதிட்டுருக்கார். எப்படின்னா மிகைப்படுத்தப்படாத ஒரு நகைச்சுவை நானு, இது ஒரு அன்சங் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். மோகன் ரொம்ப அனுபவிப்பான் அவனுடைய டைலாக்ஸ் எல்லாம், ஓன் சொல்லுவான் பாடுறா நான் ரொம்ப சிரமப்பட்டு சில விஷயங்கள் வந்து யோசனை பண்ணி இப்படிலாம் கிரியேட் பண்ணுவேன், அவன் வீட்டில் நடக்கிற விஷயங்களை சுபாவமாக கொண்டு வரான் மேடையில் அந்த நானு அப்படின்னு சொல்லுவான். அவருடைய நாடகங்கள் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாடகங்கள் எழுதியிருக்கார் ராமூர்த்திக்கு, எல்லாமே ரொம்ப சுபாவமாக இருக்கும்,
அந்த ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். அதில் ஒரு நாடகத்தில் நீயா நானு ஒரு நாடகத்தில் இவர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவார். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது அதில் நம்ம ஜோக்ஸ் எழுதலாம், எனி கெட்டிக்காரத்தனமான ஆத்திரம் அதில் ஜோக்ஸ் எழுதலாம். பட் நானும் அதில் என்ன பண்ணியிருப்பான், அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்திருப்பான். யோசிச்சு பாருங்க, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அந்த மருந்து போட்டுக்கணும், அது நரக வேதனை அந்த மருந்து போடுறதுன்னு. நம்மளால் தனியாக அது போட்டுக்க முடியாது, ஏன்னா போட்டுதுன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துகிட்டு போனால் மூக்கில் கொட்டும், கண்ணில் கொட்டும், கன்னத்தில் கொட்டும், எல்லாம் கொட்டும் அது. ஸோ அதை பார்த்து ஒருத்தரை போட்டு விடணும். அந்த வேதனையை ஒரு அஞ்சு ஆறு டைலாக்கில் அது நானும் கொண்டு வந்துருப்பான். அது ராமூர்த்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விதம் சம்திங் மாஸ்டர் பீஸ். அடேங்கப்பா, அப்படியே தேட்டரே அதிரும் அந்த மாதிரி ஒரு. ஏன்னா இன்ஃபேக்ட் நானும் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டர் வந்து அப்போ எழுத ஆரம்பிச்சிருந்தாருன்னா, ஐ திங்க் ஹி வுட் ஹவ் பீன் அனதர் கிரேசி மோகன். அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் பர்சன் நானும். நேற்று காலையில் ராமூர்த்தியை வாக்கிங் போகும்போது ரோட்டில் பார்த்தேன். ஹாய் ராமூர்த்தி, எப்படி இருக்கேள் அப்படின்னா, ஆ நல்லா இருக்கேண்டா, ஏ எப்படா ட்ராமா போடுற அப்படின்னேன். ட்ராமாவா, என்ன விளையாடுறீங்க ராமூர்த்தி, கொரோனா இவ்வளோ பீக்கில் போயிட்டு இருக்கு, எப்படி ட்ராமா போடுறது, சாரி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. சீ ஏ கிடையாது, கொரோனாக்கெல்லாம் பயந்து ட்ராமா போடாமல் இருப்பியா, நான் போட ஆரம்பிச்சாச்சுப்பா, 4-5 ஷோ நான் போட்டாச்சு அப்படின்னார். ராமூர்த்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் அப்படின்னா. ஜெய்யா எப்படி வயசாக மாதிரி பேசுகிறேன், ஜூஜோ உன் கூட பேசுனேன் எனக்கு வயசாகிடும், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுத்து, இன்றைக்கி சாயங்காலம் ரிஹர்சல் இருக்குது, பாய் அப்படின்னு போயிட்டு. ஐ திங்க் இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அவரை இன்னும் யங்காக வச்சுட்டு, அவர் அந்த ஹியூமர்ஸாக வச்சுட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெஃபரெண்டாக நகைச்சுவை இருக்கிற வரைக்கும் காத்தாடி ராமூர்த்தி எல்லோரும் ஞாபகம் வச்சுப்பாங்க. நடுத்தரவருக்கு குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க மனசெல்லாம் நீங்காத இடம் பெற்றவர் திரு காத்தாடி ராமமூர்த்தி, என்னுடைய குரு. அதை சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுத்து, பட் இன்னைக்கு இதை யூடியூப்ல போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள். ஸோ அவரோட சிஷ்யனா என்னுடைய நமஸ்காரங்கள் அவருக்கு. அது மட்டும் இல்ல, ஹாப்பி பர்த்டே ராமமூர்த்தி, கடவுள் அருளால நீங்க இன்னும் நிறைய நாள் இருந்து மேடையில் இன்னும் நிறைய சாதனை புரிஞ்சு எங்களுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய் கவனி.